நேற்று முன்தினம் தமிழ்நாடு பிரீமியர் லீக் தொடர் ஆரம்பித்துள்ளது. இந்த தொடரில் ஐபிஎல் தொடர் மற்றும் இந்திய அணியில் இடம்பெற்று விளையாடிய வீரர்கள் விளையாட உள்ளார்கள். இந்த முறை தினேஷ் கார்த்திக், ஆர் அஸ்வின், வாஷிங்டன் சுந்தர் ஆகியோர் இந்திய அணியில் இங்கிலாந்தில் உள்ளதால் இந்த தொடரில் பங்கேற்கவில்லை. அதேபோல் காயத்தால் தேசிய கிரிக்கெட் அகாடமியின் கண்காணிப்பில் இருக்கும் நடராஜனும் பங்கேற்கவில்லை. இந்த வீடியோ தொகுப்பில் ஐபிஎல் தொடரில் ஒரு அணிக்காக தேர்வாகி ஆடும் அணியில் இடம்பெற்ற இந்த தொடரில் விளையாட உள்ள வீரர்களை பற்றி தான் பார்க்கப் போகிறோம். ஹரிநிசாந்த் சென்னை அணிக்காக தேர்வாக இருந்தாலும் ஆடுமணியில் இடம்பெறாததால் அவரை போன்ற வீரர்கள் யாரும் இந்த தொகுப்பில் இடம்பெற மாட்டார்கள். பாபா இந்திரஜித் விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேனான இவரை இந்த ஆண்டு கொல்கத்தா அணியால் அடிப்படை விலையான 20 லட்சத்திற்கு வாங்கப்பட்டார். 3 ஆட்டங்கள் விளையாட வாய்ப்பு கிடைக்க அதில் இவரால் 21 ரன்கள் மட்டுமே எடுக்க முடிந்தது. தற்போது TNPL தொடரில் நெல்லை ராயல் கிங்ஸ் அணியின் கேப்டனாக செயல்பட்டு வருகிறார். சாய் கிஷோர் இடக்கை சுழற்பந்து வீச்சாளரான இவரை 3 கோடிக்கு இந்த ஆண்டு குஜராத் அணி வாங்கியிருந்தது. 5 ஆட்டங்களில் விளையாடிய இவர் 6 விக்கெட்டுகளையும் வீழ்த்தி அசத்தினார். TNPL தொடரில் சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் அணிக்காக விளையாடுகிறார். சாய் சுதர்சன் இந்த ஆண்டு IPL தொடரில் இவரது அடிப்படை விலையான 20 லட்சத்திற்கு சாம்பியன் டீம் குஜராத் டைட்டன்ஸ் வாங்கி 5 ஆட்டங்களில் விளையாட வாய்ப்பும் அளித்தது. இவரும் ஒரு அரைசதத்தோடு சிறப்பாக விளையாடி 145 ரன்கள் அடித்தார். தற்போது TNPL தொடரில் லைகா கோவை கிங்ஸ் அணிக்காக விளையாடி வருகிறார். சஞ்சய் யாதவ் இடக்கை சுழற்பந்து வீச்சு ஆல்ரவுண்டரான இவரை 20 லட்சத்திற்கு வாங்கிய மும்பை அணி 1 ஆட்டத்தில் விளையாட வாய்ப்பும் அளித்தது. தற்போது இவர் நெல்லை ராயல் கிங்ஸ் அணிக்காக விளையாடி வருகிறார். கடந்த ஆட்டத்தில் இவர் மேன் ஆஃப் த மேட்ச் விருது வாங்கியது குறிப்பிடத்தக்கது. நாராயணன் ஜெகதீசன் விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேனான இவரை இந்த ஆண்டு மீண்டும் சென்னை அணியால் 20 லட்சத்திற்கு வாங்கப்பட்டு இவருக்கு 2 ஆட்டங்களில் விளையாட வாய்ப்பும் கிடைத்தது. தற்போது TNPL தொடரில் சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் அணிக்காக விளையாடி வருகிறார். ஷாருக் கான் இந்த ஆண்டு IPL தொடரில் அதிக விலைக்கு விற்கப்பட்ட தமிழக வீரர் ஷாருக் கான் தான். பஞ்சாப் அணி இவரை 9 கோடிக்கு வாங்கியது. 8 ஆட்டங்களில் விளையாடிய இவர் 117 ரன்கள் அடித்தார். TNPL தொடரில் லைகா கோவை கிங்ஸ் அணிக்காக விளையாடி வருகிறார். முரளி விஜய் இந்த வருட TNPL தொடரில் பங்கேற்கும் IPL மற்றும் இந்திய அணிக்காகவும் விளையாடிய முரளி விஜய் விளையாட இருக்கிறார். 2 ஆண்டுகளுக்கு பிறகு கிரிக்கெட்டிற்கு திரும்பும் இவர் திருச்சி ரூபி வாரியர்ஸ் அணிக்காக களமிறங்க உள்ளார். முருகன் அஸ்வின் இந்த ஆண்டு மும்பை அணியால் 1.6 கோடிக்கு வாங்கப்பட்டு 8 ஆட்டங்களில் விளையாடி 9 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். TNPL தொடரில் சேலம் ஸ்பார்டான்ஸ் அணியில் கேப்டனாக செயல்படுகிறார். சந்தீப் வாரியர் IPL தொடரில் கொல்கத்தா அணிக்காக விளையாடி வந்த இவர் இந்த ஆண்டு IPL மெகா ஏலத்தில் விலை போகவில்லை. தற்போது TNPL தொடரில் சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் அணிக்காக விளையாடுகிறார். வருண் சக்கரவர்த்தி இந்த முறை கொல்கத்தா அணியால் 8 கோடிக்கு தக்க வைக்கப்பட்ட இந்திய அணிக்காக விளையாடி உள்ள இவருக்கு இந்த ஆண்டு IPL சீசன் வெற்றிகரமாக அமையவில்லை. விளையாடிய 11 போட்டிகளில் 6 விக்கெட்டுகளை மட்டுமே வீழ்த்தினார். இவர் TNPL தொடரில் மதுரை பாந்தர்ஸ் அணிக்காக விளையாடுகிறார். ராஜகோபால் சதீஷ் 2010 முதல் 2016 ஆண்டுகளில் 34 IPL போட்டிகளில் விளையாடி இருக்கும் இந்த மிதவேக ஆல்ரவுண்டர் தற்போது சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் அணிக்காக விளையாடி வருகிறார். விஜய் சங்கர் இந்த ஆண்டு IPL மெகா ஏலத்தில் 1.4 கோடிக்கு வாங்கப்பட்ட இவர் 4 ஆட்டங்களில் விளையாடி மொத்தம் 19 ரன்களை மட்டுமே எடுத்தார். இவர் TNPL இல் சேலம் ஸ்பார்டான்ஸ் அணிக்காக விளையாடுகிறார்.